வெல்கம் டு ரகரம் அகாடமி நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா உங்களுக்கு டாப்பிக்லேருந்தே இருந்தே மெயின் எக்ஸாமினேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க சரி ப்ரில்லிம்ஸ் சில பேர் நினைப்பாங்க ப்ரில்லிம்ஸ் கிளியர் பண்ணிட்டாவே நம்ம மெயின்ஸ் கிளியர் பண்ணுறோம் நமக்கு வேலை கிடச்சிரும் அது வந்து எப்படின்னா ப்ரிலிம்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரிலிம்ஸ்க்கு நிறைய எஃபோர்ட் போடுறோம் தான் நான் இல்லைன்னு சொல்ல நல்லாவே எஃபோர்ட் போடுறோம் அதோட நம்மளோட வேலை கிடச்சிருமான்னா கிடைக்காது உண்மை தானே ப்ரிலிம்ஸ்க்கு நீ என்ன வேணால் டூ ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் கூட கரெக்டாக போடு உனக்கு மெயின்ஸ் நீ எப்படி எழுதுன்றது இல்லாமல் அப்படியே வேலை கொடுத்துருவாங்களா அதெல்லாம் கிடையாது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரிலிம்ஸ்ன்றது நம்ம இப்போ கவர்மெண்ட் ஒரு இ பாஸ் கொடுக்குதுல்ல அந்த இ பாஸ்ன்ற தான் இந்த எக்ஸாமினேஷனுக்கான ஒரு பாஸ் தான் வந்து ப்ரிலிம்ஸ் ஓகேவா ஒரு உள்ளே கொடுக்குற ப்ரிலிம் ப்ரிலிம் என்ன அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் நீ மெயின்ஸில் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறியோ அதை பொறுத்து தான் நம்மளோட போஸ்டிங்ஸ் எந்தெந்த நீ சப் ரெஜிஸ்டர் ஆக போறியோ என்ன போஸ்டிங் போறன்றது உன்னோட மெயின் எக்ஸாமினேஷனில் தான் இருக்குது ஓகேவா ஸோ நம்ம இப்போ வந்து ப்ரிலிம்ஸ்க்கு இந்த லாக்டவுன் டைமில் நம்ம ப்ரில்ஸ்க்கு நல்லாவே ப்ள ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் மெயினுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறோமான்றது மிகப்பெரிய கொஷின் மார்க் ஏன்னா நம்ம எல்லோரும் ப்ரில்லிம்ஸில் வந்து கிளியர் பண்ணிடணும் இத்தனை லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுவாங்க நான் அவங்களுக்குள்ள இது பண்ணி ப்ரில்ஸ் கிளியர் பண்ணணும் அதெல்லாம் சரி தான் ப்ரிலிம்ஸ் நம்ம கிளியர் பண்ணால் தான் மெயின்ஸ் எழுத முடியும் ஆனால் மெயின்ஸ்ன்றது ப்ரிலிம்ஸை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்கள் நினைப்பீங்க என்ன இப்போ சிலபஸில் கொடுத்துருக்கான் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்கான் முன்னாடி படிக்கிற அளவுக்கு கிடையாது அப்படின்னு நினைப்பீங்க அதனால் அவ படிச்சலாம் நினைப்பீங்க உண்மைதான் முன்னாடி படிக்கிற அளவுக்கு கிடையாது தான் ஆனால் இதுலேயும் சின்ன சின்ன டிஃபிகல்ட்டிஸ் அவங்க வச்சு தான் இருக்காங்க அதாவது இப்போ டிரான்ஸ்லேஷன் பார்த்து அது வந்து மெயின்ஸ் மார்க்கில் என்ட்ரு பண்ணாலும் அதில் நீங்கள் ட்வெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் எடுத்தால் தான் உங்களால் வந்து மற்ற பேப்பரை வந்து கரெக்ஷனே பண்ணுவாங்க பார்ட் டூ பேப்பரையே கரெக்ஷனே பண்ணுவாங்கன்னு தெரியும் ட்ரான்ஸ்லேஷனை நீங்கள் நினைக்கிற மாதிரி இஸ்ஸு வாஷு போட்டு எழுதினா மார்க் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களோ அது ஒரு சின்ன ஸ்டாண்டர்ட் பையன் டென்த் ஸ்டாண்டர்ட் பையனால் கூட எழுத முடியும் ஆனால் நம்ம எல்லோரும் யாரை டிகிரி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ப்ராப்பரான இதில் எழுதணும் அதாவது ஒரு வார்த்தைக்கான இப்போ வந்து அரும்பாடுபட்டு அப்படின்னா நம்ம வந்து அரும்பாடு படுறதுனானது ரொம்ப வேலை பார்க்குறது அப்படின்னா ஹார்ட் ஒர்க்கிங் அப்படின்னு போடுறத விட அதற்கான கரெக்டான வேர்டை எடுத்து எழுதும்போது உங்களுக்கு சில கீவேர்ட்ஸும் வச்சுருப்பாங்க நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது சொல்லுவாங்க இங்கிலீஷ் மேம்லாம் இந்த பேராகிராஃபுக்கு இந்த கீவேர்ட்ஸ்லாம் இருக்கும் சோஷியல் படிக்கிறோன்னா இந்த கீவேர்ட்ஸ்லாம் கண்டிப்பாக இருந்தால் உங்களுக்கு மார்க் கிடைக்கணும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ட்ரான்ஸ்லேஷனை பொறுத்த வரைக்கும் சில கீவேர்ட் இருக்கும் அவங்க எனக்கு தெரிஞ்சு ஏன்னா இது யார் இந்த இது வரைக்கும் நம்ம டெஸ்ட் எழுதலை எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணல அதனால நமக்கு தெரியாதான் ஆனால் பேசிக்காக எடுத்துக்கிட்டோன்னா ஒரு டிரான்ஸ்லேஷனுக்கு கண்டிப்பாக கீவேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த கீவேர்டு நம்ம கரெக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோமா அப்படின்றத வச்சு தான் மார்க் வந்து மோஸ்ட்லி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது புரியுதா அப்போ வந்து நம்ம ஏனோ தானோன்னு அங்கே போய்ட்டு எழுதுனா நமக்கு மார்க் கிடைக்குமானால் கிடைக்காது அப்படியே கிடைச்சாலும் அது நம்மளோட போஸ்டிங்கான நம்ம ஆசைப்பட்ட அந்த போஸ்டிங்க்கான மார்க் தருமான்றது ஒரு கேள்வி தான் ஸோ உங்களோட ப்ரிலியம்ஸ் ப்ரிப்பரேஷன் கூட மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனை கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள் மெயின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்டர்வியூன்றது இந்த மெயின்ஸான ப்ரிப்பரேஷனையும் ப்ரில்யம்ஸ் ப்ரிப்பரேஷனையும் ரெண்டு சேர்த்தாவே உங்களால் இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணி கிளியர் பண்ண முடியும் அது தனியாக நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஓகேவா ஆனால் மெயின் எக்ஸாம்ன்றது ப்ரிலியமை விட முக்கியம் ஆனால் நீங்கள் ப்ரிலியம்ஸ்க்கு இப்போ வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்ட் எஃபோர்ட் போடுறீங்கன்னா தேர்ட்டி பர்சன்ட் கண்டிப்பாக இப்போ நீங்கள் மெயின்ஸ்க்கு கொடுத்தே ஆகணும் ஓகேவா மெயின் தான் உங்களோட கடைசி மார்க் உங்களுக்கு பக்கத்தில் ஒரு மார்க்காக நிற்க போகிறது போஸ்டிங்க்குனால் அது மெயின்ஸ் எக்ஸாமினேஷனோட மார்க்ஸ் தான் அதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தோம்னா அந்த பார்ட் டூ பேப்பர் பார்ட் ஒன் பேப்பரும் முக்கியம் பார்ட் டூ பேப்பரும் முக்கியம் ரெண்டுத்துக்கான இதெல்லாம் என்னப்பா சின்ன பிள்ளைகளெலாம் டென்த் ஸ்டாண்டர்டில் எழுதினா இருக்குதுன்னு நினைப்பீங்க ஆனால் நம்மளோடது டென்த் ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷனுக்கான குவாலிஃபிகேஷனுக்கான எக்ஸாமினேஷன் கிடையாது இது ஒரு டிகிரி ஸ்டாண்டர்ட் யூபிஎஸ்சிலையும் இங்கிலீஷ் பேப்பர் உங்களோட ஒரு லாங்குவேஜ் பேப்பர் அப்படின்னு ரெண்டு பேப்பர் எடுத்துக்கலாம் ஓகேவா அந்த பேப்பரில் வந்து நீங்கள் வந்து இதே மாதிரி தான் எழுதுகிற மாதிரி இருக்கும் அவங்க வந்து சாதாரணமாக மார்க் போட்டுருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிலாம் அவங்க போட மாட்டாங்க அவங்க கரெக்டான ப்ரொசீஜரோடு நீங்கள் எழுதிருக்கீங்களா கரெக்டான வேர்ட்ஸ் அங்கே யூஸ் பண்ணிருக்கீங்களான்னு பார்த்து தான் மார்க் போடுவாங்க நம்மளோட டிஎன்பிஎஸ்சியும் அதே மாதிரி தான் வேல்யூட் பண்ணும் ஓகேவா யூபிஎஸ்சிலையும் தமிழ் பேப்பர்னு ஒரு பேப்பர் இருக்குது அதுக்கு வந்து நம்ம சாதாரண ஸ்கூலில் எழுதுகிற தமிழ் மாதிரி ஆகும் அது இது அப்படிலாம் எழுதக்கூடாது ஒரு ஸ்காலர் எழுதுகிற மாதிரி எழுதணும் டிஎன்பேசிக்கு இந்தளவுக்கு நீங்கள் தமிழில் எழுதலைனாலும் அவங்க கேட்டுற கொஷனுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு எழுதணும்ல இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டால் கூட உங்களுக்கு வந்து ஏதோ க அதுக்கு ரிலேட் பண்ணி எழுதுவீங்க சயின்ஸ்னால் உங்களுக்கு புரியுதா நான் சொல்ல வருது நினை இப்போ சயின்ஸில் ஒரு கொஷன் கேட்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து செல்னால் என்ன பிளான்ட்டில் எத்தனை செல்ஸ் இருக்குது இந்த மாதிரி கேட்குறாங்கன்னா அதுக்கு டெஃபனாக ஒரு ஆன்சர் இருக்குது ஓகேவா ஒரு டெஃபினிஷன் இருக்குது அதை யார் எழுது எழுதினாலும் அதுக்கு மார்க் போட்டுருவாங்க ஓகேவா ஆனால் இப்போ நமக்கு கொடுத்துருக்க சிலபஸ் படி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதத்தில் எழுதுவாங்க புரியுதா எல்லோரும் மகப்படிச்சு தான் இதை எழுத முடியாது அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை வரைக்கும் எழுதுவாங்க அந்த இண்டிவிஜுவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அதை வச்சு தான் மார்க் போகுது ஓகேவா ஸோ உங்கள் நீங்கள் என்ன பண்ணும் அந்த டக்குன்னு ஒரு நாள் புக் எடுத்து படிக்கிறதுனாலையோ இல்லை ஒரே கட்டுரை ஒரு கட்டுரை எழுதினாலோ வரப்போகிறது இட்ஸ் கம்ஸ் ஃப்ரம் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸால் தான் அது வரும் ஸோ ப்ராக்டிஸ் வந்து மெயின் எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப தேவை இப்போ நமக்கு லாக்டவுனில் நிறைய டைம் இருக்குது இந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ப்ரில் மோஸ்ட்டு மெயின்ஸ் வரும்போது மற்ற எல்லாரை விட இன்னும் நிறைய மார்க்ஸ் எடுத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நானும் அதை தான் பண்ண போகிறேன் அதை தான் பண்ணிகிட்ருக்கேன் என்னால் முடிஞ்சளவுக்கு பண்ணிகிட்ருக்கேன் இன்னுமே பண்ணணும் கேவா அவ்வளோலாம் படிச்சு கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு வரேன் நானும் ஒரு ஸ்டூடண்ட் இருந்ததால இது வந்து சில பேர் நினைப்பாங்க நீங்கள் ஸ்டூடெண்டாக வந்து எப்படி இதெல்லாம் இப்படிலாம் சொல்கிறீங்கன்னு சில பேர் நினைக்கலாம் ஆனால் வந்து எனக்கு என்னென்னா இப்போ நான் படிக்கிறது யாராலையும் திருட முடியாது அவங்கவுங்க படிக்கிறது அவங்க அவங்களுக்கு தான் ஓகேவா ஸோ நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறதுல தப்புலாம் கிடையாது நம்ம இப்போ சிலபஸ் படியே பார்ப்போமே சிலபஸ்க்கு போலாமா சிலபஸ் தாழ் ஒன்று பேப்பர் ஒன் வந்து தமிழ்லேருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்தல் அப்புறம் ஆங்கிலத்துலேருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தல் இது எவ்வளோ கொஷின்ஸ் கேட்பாங்கன்னா இங்கே இருக்கும் பார்க்கலாம் இருங்க ரெண்டு கொஷின் ஒவ்வொரு ட்ரான்ஸ்லேஷன்லேயும் ரெண்டு கொஷின் கேட்பாங்க ஒவ்வொரு கொஷினுக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் அப்போ ஒரு தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ஃபிஃப்டி மார்க்ஸ் இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் ஃபிஃப்டி மார்க்ஸ் ஓகேவா அடுத்தது சுருக்கி வயது அதாவது பெருசாக கொடுத்துருவாங்க அது நம்ம குட்டியோடு மாற்ற போகிறோம் அது வந்து த்ரீ கொஷின்ஸ் கேட்பாங்க ஒவ்வொரு கொஷினுக்கும் டுவெண்ட்டி மார்க் அப்புறம் பொருள் உணர்திறன் காம்ப்ரிஹென்ஷன் த்ரீ கொஷின்ஸ் கேட்பாங்க ட்வெண்ட்டி மார்க்ஸ் சுருக்க குறிப்பில் இருந்து விரிவாக்கம் செய்தல் ஹிங்ஸ் டெவலப்மிங் சின்ன சின்னதாக கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து நீங்கள் நினைக்கலாம் நான் வந்து அது வந்து ஏதோ ஒரு ஜானி ஜானியஸ் பாப்பாவோ இல்லை ஒரு ராஜா கதையோ அதெல்லாம் கொடுக்க போகிறதில்ல இவங்க வந்து இதுக்கான சிலபஸ் சொல்லிட்டாங்க ஸோ நம்ம சிலபஸ் வச்சுக்கிட்டு அதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் நமக்கு தேவையான ஒரு விஷயம் ஓகேவா உங்ககிட்ட எந்த ஐடியாவும் இல்லைனா அப்படிலாம் கிடையாது சில ஐடியாஸ் இருக்குது அதை வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அடுத்தது பார்த்தோன்னா திருக்குறள் திருக்குறளுக்கும் வந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் கடுதல் வரைதல் இதுதான் அலுவல் சார்ந்தது தான் நமக்கு வந்து எப்படி பண்ணணும் தெரில அது பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா இந்த மார்க்ஸ் வச்சும் இன்டர்வியூ மார்க்ஸ் வச்சும் நமக்கு ஜாப் கிடைக்கப்போகுது ஓகேவா இந்த ஃபஸ்ட்டு அந்த டிரான்ஸ்லேஷனும் அப்புறம் ஃபஸ்ட்டு த்ரீ பார்ட்ஸ் அதாவது என்ன ஹின்ஸ் டெவலப்மெண்ட் சுருக்கி வரைதல் காம்ப்ரிஹென்ஷன் இதுக்கெல்லாம் வந்து அவங்க சிலபஸை கொடுத்துட்டாங்க இங்கே பாருங்கள் தலைப்பு ஒன்று மற்றும் இரண்டுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க தால் ஒன்றில் தலைப்பு ஒன்று ரெண்டு தால் ரெண்டில் ஒன்று டு மூணு வரைக்கும் இந்த தலைப்புலேருந்து தான் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க தமிழர் நாகரத்திலிருந்து தோற்றமும் வளர்ச்சியும் அப்புறம் சங்க கால இலக்கியம் சான்றுகள் இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் கொடுத்து கொடுத்துருக்காங்க நான் சிலபஸை வந்து கீழே அட்டாச் பண்ணுறேன் ஓகேவா மெயின் சிலபஸை நான் கீழே அட்டாச் பண்ணுறேன் உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா நம்மளால் அவ்வளோ ஈஸியாக வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியுமா கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள் சில பேர் இங்கிலீஷில் நல்லா பேசுறது நல்லா எழுதுறதாக இருக்கலாம் தப்பே கிடையாது அவங்களுக்கு அந்த ஸ்கில்ஸ் இருக்கும் இருந்தாலும் இப்போ வந்து தமிழில் வந்து சில வார்த்தைகள் தமிழில் படிப்பாங்க சில பேர் அவங்களுக்கு அந்த வார்த்தைக்கான எக்ஸாக்ட் மீனிங் தெரியணும் ஓகேவா அதே மாதிரி இங்கிலீஷில் சில பேர் படிப்பாங்க அவங்களுக்கு தமிழுக்கான எக்ஸாக்ட் மீனிங் தெரியணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லப்போனால் ஜாஃப்னா ஜாஃப்னான்றது என்ன அப்படின்னு யோசிச்சு பாருங்க ஜாஃப்னான்னு எதாவது உங்களுக்கு தெரிதா ஜாஃப்னான்றது ஆக்சுவலாக தமிழில் யாழ்ப்பாணம் இந்த யாழ்ப்பாணத்துக்கும் ஜாஃப்னாக்கும் ஏதாவது ரிலேட் பண்ண முடியுமா உங்களால் ரிலேட்டே பண்ண முடியாது ஏன்னா அது படித்தா தான் தெரியும் ஓகேவா இப்போ இப்போ இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு ஜாஃப்னா அப்படியே உடனே அர்த்தமும் புரிஞ்சுறாது தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு யாழ் ஜாஃப்னானும் புரியாது ஸோ சில வார்த்தைகள் இருக்குது அந்த மாதிரி ஒவ்வொரு லெசன்ஸ்லேருந்து கலெக்டிவாக எடுத்து அதை படிக்கணும் ஓகேவா நம்ம சேனலில் இதுக்கப்புறம் ட்ரான்ஸ்லேஷன் பார்ட்டில் ஒவ்வொரு லெசன் ரீகோட் பண்ணி போடுவோம் ஓகேவா அதே மாதிரி ஹின்ஸ் டெவலப்பிங்னா ஏதோ அவங்க கதை எழுத சொல்கிற மாதிரிலாம் எழுத சொல்ல மாட்டாங்க நீதி கட்சி நம்ம டாப்பிக்லே வந்து திராவிட இயக்கம் சுயமரியாதை இயக்கம் பகுத்தறிவு இயக்கங்கள்னு கொடுத்துருக்காங்க அப்போ சுயமரியாதை இயக்கம்னா பெரியார் பெரியார் எப்படி ஆரம்பித்தார் என்ன பத்திரிக்கைகள் வைத்திருந்தார் என்னென்ன பேச்சுக்கள்லாம் பேசுனாங்க பெரியாருக்குன்ற பெயர் எப்போ வந்தது இந்த மாதிரி எல்லா ஹிஸ்டரியும் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம அந்த ஹின்ஸை டெவலப் பண்ண முடியும் புரியுதா இப்போ கடல் சார்ந்த வணிகம்னால் நம்ம பா பட்டினப்பாலைனா பட்டினப்பாளையெல்லாம் எதை பற்றி சொல்லணும் சோழர்கள் பற்றி சொல்கிறது பட்டினப்பாலை அப்போ சோழர்களோட காலத்தில் என்னெல்லாம் நடந்தது பாண்டியர்களோட வணிகம் எப்படி நடந்ததுன்னு ஒவ்வொன்றா நீங்கள் ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கும் போது தான் அதுக்கான ஆன்சரை உங்களால் ஃபில் பண்ண முடியும் ஹின்ஸுன்றது சின்னதாக உங்கள் வார்த்தை கொடுத்துருப்பாங்க அதை நீ டெவலப் பண்ணணும் அதுக்கு உனக்கு கண்டாக நிறைய தெரியும் ஓகேவா அதை நீ இப்போ வந்தே ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக எடுத்து அதை வந்து உன்னால் க ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும் மெயின்ஸை ஆனால் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி திருக்குறள்ன்றது திருக்குறள் டாபிக் பார்த்தோன்னா திருக்குறள் வந்து மதச்சார்பற்ற தனித்தன்மையுள்ள இலக்கியம் அன்றாட வாழ்வியலோட தொடர்புத்தன்மை மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம் திருக்குறளும் மாறாத விழுமியங்களும் இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸில் கொடுத்துருக்காங்க நம்ம புக்கில் வந்து ஆக்சுவலாக வாழ்வியல் அப்படின்ற இயப்பது தான் கொடுத்துருக்காங்க அதில் இது சம்மந்தமாக கொஞ்சம் கொஞ்சம் வரும் இருந்தாலும் தனித்தனியாக திருக்குறள் புக் எடுத்து ஒரு பத்து திருக்குறள் ஒரு பதினஞ்சு திருக்குறள்னு ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம பிரித்து ஒரு ரெண்டு கட்டுரை மூணு கட்டுரை அப்படி எழுதி வச்சுருந்தோம்னா நம்ம கொஷின்ஸ் கேட்கும் போது ஈஸியாக எழுத முடியும் இப்போ மதம் சார்பற்ற தனித்தன்மை உள்ள இலக்கியம் கேட்டாங்க மதம் சாராத குரல்கள் இருக்கும் திருவள்ளுவர் வந்து கடவுள்னு சொல்லாமே அதாவது இந்த கடவுள் பிரம்மனா விஷ்ணுவா இயேசுவா எந்த கடவுள்னு சொல்லாமே நிறைய குரலில் சொல்லியிருக்காங்க இறைவனை பற்றி ஓகேவா அப்படிப்பட்ட குரல்கள்லாம் தேடி எடுக்கணும் அதற்கான பொருள்களை தெரிஞ்சுக்கணும் அதை எப்படி நீ வந்து கட்டுரையாக மாத்துற அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும் ஸோ இது ஒரே நாளில் நடக்கிறது கிடையாது அப்படியே புக் எடுத்தோமா படித்தோமான்றது வராது ப்ராக்டிஸ் தான் இதுக்கு ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் இந்த ட்ரான்ஸ்லேஷனுக்கு ஹின்ஸ் டெவலப்மெண்ட்டு இதுக்கெலாம் கொடுத்துருக்காங்களே இந்த டாபிக் சம்மந்தமான ஸ்கூல் புக்ஸில் எந்தெந்த லெசனில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்து தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறோம் அதை கண்டிப்பாக பாருங்கள் இப்போ அது வந்து உங்கள் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கப்புறம் மெயின்ஸ்க்காகவும் நம்ம வீடியோ கொடுப்போம் நிறைய சேனல் ப்ரீம்ஸ்க்காக பண்ணும்போது நம்ம மெயின்ஸ்க்கும் கொஞ்சம் அட்டாச் பண்ணி கொடுப்போன்றதுனால தான் நான் இதை வந்து ஒரு எடுத்துக்கிட்டேன் ஏன்னா நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவேன் இருக்கேன் சோ அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண நல்லா இருக்கும் என்றதுக்காக இதை சொல்றேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் thank you ஆல்